என் இனிய தமிழ் மக்களே, பத்திரிகை அன்பர்களே, பல்வேறு நாடுகளின் திரை கலாச்சாரத்தின் பிரதிநிதிகளாக இருந்திருக்கின்ற நண்பர்களே, கலைஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். சினிமா நான் பேசுறதுக்காக வரல, குத்துவளுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சேன். இந்த பொதுவாக மேடைகளிலே பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் சமூக நாகரிகங்கிறது இரண்டு வார்த்தை நான் பேசிட்டு போகிறேன். ஒரு வியப்புக்குரிய இந்த சினிமா என் வாழ்க்கையில், எங்கோ தென்கோடியிலே ஒரு கிராமத்தில் விவசாயியாக பிறந்த ஒரு பையன் சினிமாவின் மீது ஏற்பட்டு நான் இன்னைக்கு வந்து நிற்கும்போது என் வரலாற்றையும் இந்த சினிமா வரலாற்றையும் யோசித்து பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்கிறது. நான் பார்த்த சினிமா எம்ஜிஆர் காலங்களில், சிவாஜி காலங்களில், அது பிரம்மாண்டமாக ஒரு ஏதோ சொர்க்க பூமியோ அப்படின்னு நினச்சி பின்னாலே அதை தேடி ஓடி வந்தேன். ஒரு மாயமான மாதிரி வந்து பார்த்த பொழுது இது சொர்க்க பூமி அல்ல, சமூகத்துக்கான ஒரு ஊடகம் என்பதை புரிந்தேன். அதுக்கப்புறம் பரிவர்த்தனைகளில் சினிமா என்பது புஸ்தகங்களும் முன்னாடி வியாபார பரிவர்த்தனைகளுக்கு பிற நாடுகளோடு, அதற்கு பின்னால் இலக்கியவாதிகள் தான் பரிவர்த்தனைகள். ஏன்னா நம்முடைய இலக்கியம் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும், மேலை நாட்டினுடைய இலக்கியம் வேண்டும். அவங்க வலிமையான ஒரு ஊடகமாக சினிமா உண்டுதான். இன்று வரை உலக அளவிலே எல்லா பரிவர்த்தனையும், கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும் நாம் இங்கிருந்து சொல்ல, அவர்கள் அங்கிருந்து சொல்ல, உலகம் சுருங்கி போயிருக்கின்றது. அதிலிருந்து உலக பட விழா என்பது, திரைப்பட விழா என்பது, ஐ திங்க் 14 இயர்ஸ் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு, 14 வருடமாக இதை ஒரு அழுத்தி பிடித்து நடத்தி கொண்டிருப்பது பெரிய சக்தி. அதை பாராட்டணும். ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் சினிமா பார்க்கணும்னா ஒரு படம் மதர் இந்தியா பார்த்தேன்னா அப்படி தூக்கம் வராது, ரெண்டு நாளைக்கு மறுபடியும் இந்த மதர் இந்தியா பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்போ எல்லாம் மேட்ரி ஃபில்ம் இங்கே போய் திரும்பி ஒரு 1.5-2 வருஷம் கழித்து இங்கே தேனா ஒரு டூரிங் தியேட்டர் ஓடும். ஒன்றை படித்துக்கொள்வதற்கு கூட, இதை நம்மே அதை ஒரு டெவலப் பண்ணுறது கூட வாய்ப்பில்லாத காலங்களில் சினிமா கொஞ்சம் கண்மூடி இருந்ததே ஏதோ ஓடுகின்ற ரயிலே பறக்கின்ற கிளி போதிட்டு போயிடும் அந்த படம். மறுபடியும் அதை தேடுவோம். அப்படி தேடி வந்த காலங்கள் போய் சினிமா நேற்று ரிலீஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம கைக்குள்ள, நீங்கள் எத்தனை தடவை இருந்தாலும் அது போயிடலாம். அதனால தான் தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக உலக அளவிலே போட்டியிடுகின்ற அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் வளர்ந்துருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். திரைப்பட விழாவுக்கு நான் டெல்லி போய் பார்ப்பேன், அங்கே போய் பார்ப்பேன். ஏன்னா இட்ஸ் லைக் ரீடிங் எ புக், ஒரு புஸ்தகம் படிக்கிற மாதிரி. இப்போ பொன்னியின் செல்வன் படிக்கிறோம்னா அது ஒரு பெரிய இது. அது மாதிரி ஈரானியன் ஃபிலிம், இப்போ ஜாப்பனீஸ் ஃபிலிம், நீங்கள் அப்படியே நம்மளை பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு நுழைஞ்சி ஒரு வாழ்க்கையை சொல்வார்கள். தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அவர்கள் தொழில்நுட்பத்தோடு அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலக அளவுக்கு கொண்டு செல்கிறார்கள். என் நண்பர்களே, உதவி இயக்குநர்களே, இயக்குநர்களே, நீங்கள் வருங்காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுக்கு காட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வி ஹாவ் டு அப்சர்வ், வி ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் அதர்ஸ். நம்ம இங்கே வந்து ஏலக்காய் ஏற்றி வந்தோம்னா அவன் எங்கேயோ இன்னொன்று கொண்டாங்குவான், மின்சாரத்தை கண்டுபிடிச்சி அவனாக இருப்பான். பட் நாம் நம்முடைய யதார்த்தமான பேசிக் லைஃப் வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லணும். ஈரானியன் படம் பார்த்தோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக பண்ணுறாங்க சார்னு சொல்கிறீங்கள. ஜாப்பனீஸ் ஃபிலிமில் ஆக்ஷன் ஃபிலிம்ங்கிறது வேறு, அது இல்லாமல் இன்றைக்கு போட்டிக்கு வந்துருக்கின்ற அத்தனை படங்களும் அத்தனை பெரிய புத்தகங்கள் தான். அதை படிக்கும்போது தயவுசெய்து என் நண்பர்களே, சகோதர இயக்குநர்களே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், உலகளாவிய திரைப்பட விழாவிற்கு வந்து அமர்ந்து பார்த்து படிப்பது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.